ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ இனி மகிழ்ச்சி பாதையிலேயே செல்ல இருக்கின்றாய். உன் கர்மாக்கள் அனைத்தும் முடிந்துவிட்டதும் நீ கொடி கட்டி பறக்கப் போகின்றாய். உன் விதியை உன் அப்பா நான் திருத்தி எழுதிவிட்டேன். இத்தனை நாட்களாக நீ கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாய். இனி அப்படி நடக்காமல் சந்தோஷத்தையும் நீ பார்ப்பாய். இப்பொழுது இருக்கும் தடைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை எனும் பாதையில் பெரிய குழியில் தடுக்கி விழுந்தாலும் இத்தோடு நம் கதை முடிந்தது என்று கருதாமல் குழியிலிருந்து மேலே வருவது எப்படி என்று எண்ண வேண்டும். இடையூறுகள், அயப்பாடுகள், துன்ப துயரங்கள் போன்றவை எல்லா மனித வாழ்விலும் வருவது இயல்பானதுதான். ஆனால் சிலர் அதிலேயே துவண்டு வாடிவிடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தோல்வியை தழுவுவது தவிர்க்க முடியாதது. ஆனால் வெற்றியாளர்கள் எத்தகைய இக்கட்டான சூழலையும் கடந்து போய்விடுகிறார்கள். எதையாவது சாதிக்கும் முயற்சியில் இறங்கினால் தடைகள் உறுதியாக குறுக்கிடத்தான் செய்யும். எல்லோருக்கும் இப்படி நேர்ந்திருக்கும். ஆனால் அந்த தடைகள் நம் பயணத்தை நிறுத்திவிடக்கூடாது. பாதையில் சுவர் குறுக்கிட்டால் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்பி போகக்கூடாது. அதை தாண்டி போவது எப்படி என்று கண்டுபிடிக்க வேண்டும். வெற்றி எப்பொழுதும் எடுத்தவுடன் கிடைத்து விடுவதில்லை. இடையிடையே தடைகள், மனச்சோர்வை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், இன்னும் பல சிக்கல்கள் இடையிடையே ஏற்படத்தான் செய்யும். அவற்றை அனைத்தையும் தாண்டி போக வேண்டும். அதனால் தளர்ச்சி கொள்ளக்கூடாது. நமக்கு ஏற்படும் தடைகள் தான் நம்மை நின்று நிதானித்து சிந்திக்க செய்கின்றன. அடுத்த அடியை எப்படி எவ்வளவு அழுத்தத்தோடு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு அத்தகைய தடைகள் கூட நமக்கு தேவைதான் அல்லவா? வெற்றி பெற்றவர்களை கேட்டு பாருங்கள். அப்பப்பா, என்னுடைய முன்னேற்றத்துக்குத்தான் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் மனம் தளரவில்லை, சலிக்காமல் முயன்றேன், அதனால்தான் இன்று இந்த நிலையில் வாழ்கிறேன் என்பார்கள். பயணம் செய்யும் போது வழியில் கல்லும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும். நாம் தான் பார்த்து நடக்க வேண்டும். தவறி போய் முள் குத்தினாலும் அதை பிடுங்கி எரிந்துவிட்டு பயணத்தை தொடர வேண்டியதுதான். அதற்காக அங்கேயே அமர்ந்து விடுகிறோமா என்ன? தொல்லைகள், துன்பங்கள், தடைகள் குறுக்கிடும் பொழுது ஒரு நாளும் துவண்டு விடாதே. அதுதான் வாழ்க்கை என்று உன்னுடைய திறமைகளுக்கு நீயே முற்றுப்புள்ளி வைக்காதே. அதையும் மீறி நம்மால் முடியும், எதிர்கொள்ள முடியும் என்று மன உறுதியுடன் சிகரத்தினை நோக்கி சலிப்பின்றி பயணம் செய். எந்த தடைகளுக்கும் நீ அஞ்ச வேண்டாம். அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன். அவற்றை வரவேற்று கொண்டாடு. ஏனெனில் தடைகள்தான் உங்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும். நெருக்கடியான காலகட்டம்தான் மிக சிறந்த மனிதனை அடையாளம் காட்டுகின்றன. கவனத்துடன் படிப்படியாக முன்னேறும் மனிதன்தான் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுகின்றான். நீயும் வெற்றி பெற போகின்றாய். எல்லாம் முடிந்துவிட்டது. உன் விதி என் கையில் இருக்கின்றது. இனி உன் விதியில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும். ஓம் சாய்ராம்.